ஒரு நல்ல படித்த குழந்தை இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் யமுனா. யமுனா, உங்களை பற்றி சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து யமுனா மாதாவரத்துலேருந்து வரேன். ஓகே. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி. வெரி குட். அதனால தான் சொன்னேன், நல்லா படித்த ஒரு யூனிவர்சிட்டி கேண்டிடேட், அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க. உங்களோட வாட் இஸ் யுவர் ஹாபி? எனக்கு வந்து கட்டுரை, கவிதை. கட்டுரை, கவிதை, இந்த மாதிரி கட்டுரை எழுதுங்க, கவிதை படிப்பீங்களா? ஓ வாவ், வெரி ரேர் காம்பினேஷன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டியூஷன், ஃப்ரீ டியூஷன் எடுப்பாங்க. நீங்க எடுக்கிறீங்களா? ஸ்கூல், நான் அங்கே தான் படித்தேன், ஃப்ரீ டியூஷனில் படித்தேன். அதனால அங்கே போய் தெரியாத பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. மை காட், சல்யூட்டம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட். நானும் அங்கே தான் படித்தேன். ஸோ நம்மள மாதிரி வர பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்றது. சூப்பரா. ஓகே. வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? சிவில் சர்வீஸ் போகணும். எக்ஸாம் அதுதான் சார் சின்ன வயசு. சிவில் சர்வீஸ் நீ டாக்கிங் அபௌட்? ஐஎஸ் ஆஃபீஸர் ஆ? ஐஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதாவது என்ன? லைவ் ஐஎஸ் தானா? டிஆர்டிஓ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ். சூப்பரா. அதாவது நீ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எஸ் சார். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க் யூ. எங்களுடைய பிரேயர் உங்களுக்கு இருக்கட்டும். அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக வரட்டும். தேங்க் யூ சார். இன்னைக்கு நம்ம டீன் கிச்சன்ல யமுனா பாத்தீங்களா, அவங்க வந்து சிவில் சர்வீஸ்ல தான் ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெயா டிவி, வி ஷுட் ஆல் தி பெஸ்ட். கட்டுரை எழுதுவேன், கவிதைகள் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா, மாங்காய் மீன் குழம்பு. அந்த மாங்காய் மீன் குழம்பு நாங்கள் செஞ்சுட்டே அவங்க கவிதையெல்லாம் சொல்ல சொல்ல போகிறேன். ஸோ நாங்கள் கிச்சன் போய் செய்யலாமா? வாங்க. நம்ம டீன் கிச்சனில் யமுனா அவங்களுக்கு சொல்லித்தர போகிற டிஷ்ஷு மாங்காய் மீன் குழம்பு. அந்த மாங்காய் மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மாங்காய் ஒரு நம்பர், மீன் அதாவது குழம்பு போடுற சின்ன மீன் கால் கிலோ, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு, கடுகு ஒரு டீஸ்பூன், காஞ்சி மிளகாய் ரெண்டு நம்பர், கருவேப்பிலை ரெண்டு கொத்து, வெந்தயம் ஒரு டீஸ்பூன், வெங்காயம் ரெண்டு கை, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன், தனியாத்தூள் மூணு டீஸ்பூன், மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மாங்காய் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தோம், அது எப்படி செய்யணும் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தாளிக்கிறோம், அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை வதக்கிடுறோம். இதில் புளி தண்ணியில் என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடறோம். அந்த புளி தண்ணியை இந்த வெங்காயத்தில் போட்டு, வதக்கிற வெங்காயத்தில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம். கொஞ்சம் சுண்டி வரும்பொழுது மீனை என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சிடறோம். அந்த மீனை போட்டுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் சேர்த்து எடுக்கணும். ஒரு சூப்பரான கலக்கலான மாங்காய், மாங்காய் வைப்ப போகிறோம், வெங்காயம் போட்டோடனே மாங்காய் போட்டுறோம். ஒரு சூப்பரான கலக்கலான மாங்காய் மீன் குழம்பு. அந்த புளிப்பு டிச்சோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இட்லியோடைய தோசையோட சூப்பரான ஒரு மீன் குழம்பு. அதை யமுனா செய்ய போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீ என்ன பண்ணுறீங்க? இது அப்புறம் போட்டுக்கலாம். மீன் குழம்பு, இது புளி தண்ணி விடுங்க, போதும். மிளகாத்தூள் போடுங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், போதும். ஓகே, ஃபைன். மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம். ஓகே, தனியாத்தூள் போடுங்க, கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே தனி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, இன்னும் கொஞ்சம், போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல புளி தண்ணியில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, போதும், கரைச்சிக்கோங்க. வெரி குட். கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. வெரி குட் போடுங்க. கொத்தமல்லி போடுங்க, போதும். சூப்பர், 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 சூப்பர். வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போது மீனில் மஞ்சத்தூள் உப்பு போடுங்க, கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே, உப்பு போடுங்க, ஆ கொஞ்சம் புளி தண்ணி தெளிச்சு விடுங்க, அதாவது இங்கே, இன்னும் கொஞ்சம்,
இன்னும் கொஞ்சம் போதும், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். என்ன பண்ணுங்க, கை கழுவிக்கோங்க. சாதாரணமாக இந்த மாதிரி மீன் குழம்புக்கு நல்ல விட்ட சூப்பராக இருக்கும். என்ன விடுங்க, வீட்டில் சமைச்சிருக்கீங்களோ? என்ன மாதிரி சமைச்சிருக்கீங்க, சாப்பாடு சமைச்சிருக்கீங்க? காஞ்சமிளகா ரெண்டு காம கிளிக்கோங்க. ஓகே குட். கடுகு எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. வெந்தயம் போடுங்க, காஞ்சமிளகா போடுங்க, கருவேப்பிலை கிளி போடுங்க. நல்லா வதக்கிங்க இப்போ. ஓகே, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தலைக்கட்டுக்கு போட்டிருக்கோம். இப்போ போடுங்க, அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயத்தை போடுங்கல்ல. சூப்பர், நல்லா வதக்கிங்க. சாதாரணமாக இந்த மாதிரி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் தாராளமாக விட்டிங்க அப்படின்னா மேலே மேலே மீன் சாரி குழம்பு மேலே மிதக்குது இல்லையா, அதை எண்ணெய் அந்த மாதிரி மிதக்கும் பொழுது என்னென்னா உங்களுக்கு கெடாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க எண்ணெய் இல்லை, சட்டியில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் வச்சாலும் அந்த எண்ணெய் இருக்கிறதால உங்களுக்கு கெடாது. எண்ணெய் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்ணுது. எப்படின்னா நம்ம ஊறுகாய் போடுறோம், ஆவக்காய் ஊறுகாய்லாம் போடுறோம், அது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு அது எண்ணெய் நல்லெண்ணெய் ஆகிடுது, அது அப்படியே கெட்டு போகாமல் பார்த்துக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த நல்லெண்ணெய்க்கு ஒரு இது இருக்குது. வெரி குட். இப்போ என்ன ஊற்றுங்க, கரண்ட் எடுத்துருங்க, நல்லா எடுங்க. சூப்பர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா, வெரி குட். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம். சூப்பர், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விடுங்க. சூப்பர். என்ன பண்ணுறீங்க, போதும் 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 போதும். என்ன பண்ணுறீங்க, மாங்காய் எடுத்து போடுங்க, அப்படியே போட்டுங்க. நான் சொன்னேன் வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கலாம் அப்படின்னு, இதை வதக்கலை அப்படின்னா ஆல்ரெடி புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் வெங்காயத்தோடு வதக்கும் போது என்னன்னா அந்த புளி அதில் அந்த வெங்காயத்தில் வரும், அப்போ புளி அந்த குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் மேலாக்க போட்டிருக்கோம். அது மாங்காவுடைய எசன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது அந்த புளி கண்டிப்பாக தெரியும். வதக்கும்போது வேறு இந்த மாதிரி போடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களை பற்றி சொல்லுமா, இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க, டியூஷன் வந்து ஃப்ரீயா டியூஷன் எடுப்போம், ஃப்ரீயா நீங்கள் எடுக்கிறீங்க? எல்லாருமே சேர்ந்து சார். எல்லாருமேனா ஒரு சேவா பாரதின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுப்பாங்க. சரி, நாங்க பிளஸ் டூ முடிச்சோட நாங்க அவங்களுக்கு எடுப்போம் அடுத்து வர பசங்களுக்கு. ஓ ஓகே. சோ இப்போ வந்து வாரம் வாரம் எடுப்பீங்களா கிளாஸ்? டெய்லி மேஸ் வீட்ல எடுக்கீங்களா? இல்ல, அதுக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துப்பாங்க, அந்த ஸ்கூல்ல வாடகை மாதிரி ஃப்ரீயா, அதனால அவங்க கொடுப்பாங்க அந்த ஸ்டேஜ்ல வச்சு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. பசங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, ஸ்கூல் பசங்க எல்லாமே? ஆமா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு எடுக்கிறீங்க? ஓகே. சோ எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க படிச்சீங்க? நான் வந்து சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல். எங்க? பெரம்பூர். பெரம்பூர்ல? ஓ ஓகே, வெரி குட். ஸோ இது வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே, அவங்க எல்லாருமே. ஸோ நல்லா சொல்லிக் கொடுக்குங்க. கல்வி செல்வம், செல்வத்திலும் செல்வம், பெருஞ்செல்வம், கல்வி செல்வம் தான். இந்த கவிதையை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். குரு என்னும் வார்த்தைக்கு உரு கொடுத்த உன்னதமே, ஏடு தூக்கும் மாணவர்களை நாடு நாடு காக்கும் நல்லோராய், சிந்தனை சிற்பிகளாய், சாதனை செல்வங்களை மாற்றிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. சூப்பர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. ஸோ அந்த குருவுக்கு மரியாதை கொடுக்கறதுல நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுத்ததுல அட்ஸ்அகேன், வெரி குட். இப்போ என்ன பண்ணுங்க, மீன் போடுங்க. என்ன போடுங்க, இப்போ மிளகு தூள் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கருவேப்பில போடுங்க. ஒரு கேப் புளித்தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கரைச்சி உப்பு போட்டோம். மீனில் மஞ்சத்தூள், புளித்தண்ணி, உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தாளித்தோம். அரைச்ச வெங்காயத்தை வதக்கிட்டோம். இந்த புளிக்கரைச்சலை அப்படியே விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மாங்காய் போட்டோம். நான் சொன்னேன் மாங்காய் வதக்கி போட்டால் கொஞ்சம் புளி கூட வரும், இதனால் இது இப்படியே போட்டோம். மாங்காய் போட்டோம், நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் சொன்னபோது மீனை போட்டோம். கடைசியாக மிளகுத்தூள் மேலே போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அது தலையில் போட்டோம். ஒரு கலக்கலான மாங்காய் மீன் குழம்பு இட்லியோட தோசையோட அதே மாதிரி
சூடு சாதத்தோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும் சொன்னேன். அதை இவங்க ரொம்ப அழகாக செஞ்சாங்க யமுனா. ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த கரண்டி இதில் ஊற்றுங்க. நல்லா பொறுமை ஜாஸ்தியாக இருக்கு உங்களுக்கு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. வாவ் ஃபேன்டாஸ்டிக். ஓகே, நம்ம டீம் கிச்சனில் இன்றைக்கி யமுனா சூப்பராக ஒரு கலக்கலக்குனாங்க. மாங்காய் மீன் குழம்பு, அது இல்லாமல் அவங்க சேவை ரொம்ப பெரிய சேவை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஜேஆர்டி உணவு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டாக இருக்கா? யார் வச்சது? நான் தான். அதான் நீங்கள் வச்சு டேஸ்ட்டாக இருக்கு, சூப்பராக வச்சுருக்கீங்க. ஓகே, இவங்க ரொம்ப நல்லா பண்ணதால் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும். 2000 worth of rupees கிஃப்ட் ஆம்பர் வச்சு கொடுக்குறோம். நிறைய ஸ்வீட்ஸ் சேவரி வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஆர்ஃபன் ஸ்கூலில் சர்வீஸ் பண்ணுறேன்றாங்க, பிள்ளைங்களுக்கு காசு பணம் இல்லைன்னா காசு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன்றாங்க, மருந்து செலவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. என்ன பிள்ளை நடனா நாங்களாம் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு, கல்வி செல்வம் பெரிய செல்வம் அதை நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளஸ் டூ முடித்தவங்களாம் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறீங்க, சொல்லத்துக்கு வார்த்தைகள் அந்தளவுக்கு மன நெகிழ்ச்சியாக இருக்கு. இந்த குழந்தைங்களாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளும் ஏன் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய சேவைகளை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இதோட சமைக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த டீனில் பார்க்குற முடிவு தாமோதரன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.